கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் தனது ஆன்மீக சுற்றுப்பயணத்தை இப்போது மேற்கொண்டு வருகிறார்கள். நாளை காலை 7:45 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள் நாகர்கோயில் இலந்தையடி தட்டு சக்தி பீடத்தின் திருக்குட முழுக்கு பெருவிழாவினை தனது திருக்கரங்களால் அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தர உள்ளார்கள். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 4:30 மணிக்கு முதல் கால வேள்வி நடைபெற்றது. இன்று மாலை 4 மணிக்கு இரண்டாம் கால வேள்வியும் நாளை காலை 4:30 மணிக்கு மூன்றாம் கால வேள்வியும் நடைபெற உள்ளன. நாளை காலை 7:45 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள் நடைபெறும் குடமுழுக்கு விழாவினை அருள் திரு அம்மா அவர்கள் தனது திருக்கரங்களால் நடத்தி தர உள்ளார்கள். நாளை நடக்க உள்ள இலந்தை எடுத்தட்டு சக்தி பீடத்தின் குடமுழுக்கு விழாவின் தொடர்ச்சியாக நாளை காலை 9:15 மணிக்கு அருள் திரு அம்மா அவர்கள் முன்னிலையில் சமுதாய நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் மாபெரும் மேடை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை மத்திய இணை அமைச்சர் சக்தி பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கே டி பச்சைமால், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி நாஞ்சில் முருகேசன், நாகர்கோவில் நகராட்சி தலைவர் சக்தி மீனா தேவ் மற்றும் பலர் பங்கேற்கின்றனர். மேடை நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை காலை 10:15 மணிக்கு அருள் திரு அம்மா அவர்களுக்கு பொது பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நாளை மாலை 3 மணிக்கு நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் சக்தி பீடத்தில் வருஷாபிஷேக விழாவும் அதனைத் தொடர்ந்து அருள் திரு அம்மா அவர்களுக்கு பொது பாத பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. நாளை மறுநாள் முழுவதும் குமரி மாவட்டத்தில் அருள் திரு அம்மா அவர்களின் ஆன்மீக சுற்றுப்பயணம் நடைபெற உள்ளது.